அண்ணாமலையை எதிர்ப்பதன் மூலம் ஓபிஎஸ் அணியின பிஜேபியை எதிர்க்க தொடங்கியிருக்கிறார். டிஎம் அண்ணாமலை கரெக்டா குறிவைக்குமோ அதே போல ஓபிஎஸ் அணியினர் அண்ணாமலையை குறிவைக்க தொடங்கியிருக்கிறார். ரெண்டுத்துக்கும் அப்படியே சிமிலாரிட்டிஸ். எங்களுடைய கேண்டிடேட்டை வித்ரா பண்ண சொல்லி அழுத்தம் கொடுத்தார். அது இது நான் ஒன்று கேட்கிறேன், சரி அவர் அழுத்தம் கொடுத்தாருங்க, நீங்க எங்க வித்ரா பண்ணீங்க? அது என்ன ஜனவரி 21 நடந்த ஒரு விஷயம் தொடர்பான அந்த பண்பற்ற விருந்தோம்பல் அதெல்லாம் பிப்ரவரியில ஏன் இவர்களுக்கு தோன்றுகிறது? கிட்டத்தட்ட பிஜேபி ஓபிஎஸ்ஐ கைவிட்டு விட்டது என்பதை ஓபிஎஸ் உணர்ந்து விட்டார் என்று. அண்ணாதிமுகவுக்கு உரிமை கொண்டாடுகிறவர்கள் ஜெயலலிதாவை அவமதிக்கலாமா? ஜெயலலிதா வீட்டுக்கு முன்னால புதைச்சிருக்கணும்னு யாரா சொல்லுவாங்களா? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். திடீரென அண்ணாமலைக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்களே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். வணக்கம் நண்பர்களே, உங்க கேள்வியிலேயே ஒரு பதிலுடைய அம்சம் இருக்கு. திடீரென அப்படின்னு ஏன் திடீர்னு இப்படி ஒரு அண்ணாமலை அட்டாக் பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள்? இது வந்து ரொம்ப நுட்பமான ஒரு ஆய்வுக்குரிய கேள்வி. முதல்ல அதுக்கு முன்னால சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், அதில் குறிப்பாக நண்பர் மருது அழகராஜ். மருது அழகராஜ் வந்து பர்சனலாக எனக்கு நல்ல நண்பர், பல விவாதங்களில் ரெண்டு பேருமே ஒன்றா சந்திச்சிருக்கோம். ரொம்ப ஒரு பண்பட்ட மனிதர், அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஆக்சுவலாக அவர்கிட்டேருந்து இந்த விதமான ஒரு அட்டாக்கு அண்ணாமலை மீது, அதை நான் எதிர்பார்க்கலை. பட் எனிகோ, அவர் என்ன வாதம் வைக்கிறாரோ அந்த வாதத்தின் அடிப்படையில் போவோம். அவர் வந்து மூணு விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஒன்று, கமலாலயத்துக்கு ஓபிஎஸ் நேரில் வந்து ஆதரவு கேட்கிறார் அண்ணாமலையை பார்த்து. அண்ணாமலை அப்போ கமலாலயத்தில் இருக்கிறார். அப்படின்னா அவர் என்ன செஞ்சுருக்கணும், வாசல் வரைக்கும் வந்து அவரை ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கணும். அதே போல் அவர் கிளம்பி போகிறப்போ வாசல் வரைக்கும் வந்து அவரை வழி அனுப்பிச்சிருக்கணும். ஆனால் அப்படி அண்ணாமலை செய்யலை. ஸோ அதை வந்து மருது அழகராஜ் என்ன டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறான்னா பண்பற்ற விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். கமலாயலத்திற்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எங்கள் வேட்பாளர் செந்தில் முருகனுக்கு ஆதரவு கேட்டு சந்திப்பதற்காக சென்றார். அலுவலகத்திலேயே அமர்ந்திருந்த திரு அண்ணாமலை அவர்கள் வாசலுக்கு வந்து வரவேற்கவில்லை. அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு திரும்ப போகிற போது வாசல் வரை வந்து வழி அனுப்பவில்லை. இந்த விருந்தோம்பல் இந்த பண்பற்ற விருந்தோம்பல் இருக்கு பாருங்க, இதெல்லாம் எடப்பாடிக்கு அவர் மிக சாதகமாக இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிற காரியங்களாக நாங்கள் பார்க்கிறோம். இது ஒண்ணு. அப்புறம் மருது அழகராஜ் இன்னொன்னு சொல்றாரு. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியும் நேர்ல போய் சந்திச்சாரு, ஓபிஎஸ்சி சந்திச்சாரு. முதல்ல எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சாரு, அதுக்கப்புறம் தான் ஓபிஎஸ் சந்திக்கிறாரு. ஓபிஎஸ் தானே ஒருங்கிணைப்பாளர், அவரெல்லாம் முதல்ல பார்த்துருக்காரு. நீங்க எப்படி எங்களுடைய ஓபிஎஸ் ரெண்டாவதா சந்திக்கலாம், இது எப்படி சரி அப்படின்னு சொல்லி அடுத்த ரெண்டாவது கேள்வி. அப்புறம் மூணாவதாக மருது அழகராஜ் சொன்னது என்னன்னா, எங்களுடைய கேண்டிடேட்டை வித்ரா பண்ண சொல்லி அது என்ன கோரிக்கை வைக்கிறீங்க, எங்கள்கிட்ட வந்து அப்படி ஒரு கோரிக்கை வச்சது, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். முதலிலே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து ஆலோசனை செய்துவிட்டுத்தான் அடுத்து எடப்பாடியை சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் அவரை சந்தித்து விட்டு அதற்கு பிறகு அண்ணன் ஓபிஎஸ்ஸிடம் வந்து உங்கள் வேட்பாளர்களை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று கொடுத்த அழுத்தம் என்பது எடப்பாடியின் அரசியல் அபகரிப்புக்கு ஆதரவாக பாஜகவை கொண்டு செலுத்தும் வேலையை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்கிறாரோ என்கின்ற ஐயம் கழகத்தின் கடைக்கோடி தொண்டர்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் வந்திருக்கிறது. இப்போ முதல் விஷயம், இது பண்பற்ற விருந்தோம்பல் மருது அழகராஜ் சொல்லுகிறார். ஆக்சுவலா ஓபிஎஸ் அவர்கள் அவர் டீமோட கமலாலயத்துக்கு என்றைக்கு வந்தார், ஜனவரி 21 தேதி சனிக்கிழமை வந்தார். இன்னைக்கு என்ன தேதி ஆகுது? நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கு அண்ணாமலை அவர்களை சந்தித்து விட்டு வெளியில் வந்த ஓபிஎஸ் செய்தியாளர்கள்ட்ட பேசுகிறப்போ ரொம்பவும் இந்த சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். மாநிலத்தின் நலன், மத்திய அரசின் நலன் குறித்து நாங்கள் இருவரும் விவாதித்தோம் பேசினோம். மரியாதை நிமித்தமாக
நாங்கள் சந்திக்க வந்தோம், சந்தித்தோம். எங்களுடைய சந்திப்பு மிகவும் மகிழ்ச்சிகரமாக மாநில நலன் பற்றியும் மத்தியினுடைய நலன் பற்றியும் மத்திய அரசினுடைய நலன் பற்றியும் விரிவாக மனவிட்டு பேசியிருக்கிறோம். இதெல்லாம் அவர் பேசியிருக்கு. அப்புறம் ஈரோடு கிழக்குல கேண்டிடேட் நியமனம் இதெல்லாம் தொடர்பாக நாங்கள் பேசினோம், எல்லாமே சொல்லியிருக்கு. அவர் வந்து இந்த பண்பற்ற விருந்தோம்பல் அதெல்லாம் பற்றி எதுவும் பேசலை, சொல்லலை. ஏதோ ஒன்று, ஒருவேளை இந்த பண்பற்ற விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு உறுத்தல் இதை பார்த்தது இவர்களுக்கு வந்திருந்தால், அது என்ன ஜனவரி 21 நடந்த ஒரு விஷயம் தொடர்பான அந்த பண்பற்ற விருந்தோம்பல் அதெல்லாம் பிப்ரவரியில ஏன் இவர்களுக்கு தோன்றுகிறது? இது பண்பற்ற விருந்தோம்பல்னா அது உடனே அவர்கள் மனதுக்கு பட்டிருக்க வேணாம், உடனே அது உரைச்சிருக்க வேண்டாமா? அதை பற்றி இவங்க சொல்றதுக்கு ஒரு 15 டைம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா இது என்ன அர்த்தம்? ரூம் போட்டு யோசிச்சாங்களா? திடீர்னு வேறு, இதுதான் சந்தேகத்தை கிளப்புகிறது. வேறு ஏதேனும் ஒரு காரணத்துக்காக அண்ணாமலையை டார்ஜெட் பண்றதுன்னு திடீர்னு ஆரம்பிச்சிருக்காங்களா? அப்படி அண்ணாமலையை டார்ஜெட் பண்ணதுக்கு ஒரு ரீசனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இதை இதெல்லாம் நம்ம ரீசனாக வச்சு தாக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. எங்க ஒரு ஒரு பண்பற்ற விருந்தோம்பல்ங்கிறது உங்களுக்கு மனசில் படுவதற்கும் உரைப்பதற்கும், அதை நீங்கள் உரைப்பதற்கும் 15 ஏன் டைம் எடுத்துக்கிட்டீங்க? அப்படின்னா அதுக்கு பின்னால வேற ஏதோ ஒன்று இருக்கு, யாரோ இயக்குகிறார்கள். சரி, இன்னொன்னு சொல்றாங்க. என்ன, முதல்ல வந்து எடப்பாடி எப்படி சந்திக்கலாம்? ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவரைத்தான முதல்ல சந்திச்சிருக்கணும். ஆக்சுவலாக இந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற வெறும் பெர்செப்ஷன். அது வந்து மருது அழகராஜ் அப்புறம் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுடைய கருத்து நிலை. அது எல்லாமே செப்டம்பர் 2 சென்னை உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பில் அடிபட்டு போயாச்சு. செப்டம்பர் 2 அதனுடைய ஸ்டேட்டஸ்கோவே மாறியாச்சு. செப்டம்பர் 2 அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அப்போ அதனுடைய சட்டபூர்வ தன்மையை அண்ணாமலை ஃபாலோ பண்ணுகிறார். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ ஓபிஎஸ் கேண்டிடேட்டை வாபஸ் பெற்றதற்கும், அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென்னரசை நிறுத்தினதுக்கும் வாழ்த்தும் நன்றியும் தெரிவித்து அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார். அதுல அதிமுக வேட்பாளரை அண்ணாமலை அவர்கள் எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா, சட்டபூர்வ அதிமுக வேட்பாளரை நிறுத்திய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் அது பற்றி ஒரு காணொலியை கொடுத்துருக்கேன். சட்டபூர்வ அதிமுகங்கிற ஒரு காயினேஜ் இருக்கும். ஸோ இதுதான் பிஜேபியினுடைய பார்வை நிலைப்பாடு. இன்னைக்கு அது வந்து லீகல் பேட்டில் இருக்கு. இப்ப வரைக்கும் எது உண்மை அப்படின்னா, கடைசியா வந்த சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்பு தான். உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்னவா வருதுங்கிறது பின்னால பாத்துக்கலாம். அது வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு தான் ஒரு கைட்லைனா இருக்க முடியும். அந்த கைட்லைன் படி ஒரு தேசிய கட்சியான பிஜேபி செயல்படுகிறது. இன்னொன்னு, பிஜேபி மற்ற கட்சி மாதிரிலாம் இல்லை. இப்ப அண்ணாமலை அவர் நோக்கத்துக்கு அவர் இண்டிபெண்டா ஒரு முடிவு எடுத்து இஷ்டம் போலாம் செயல்பட முடியாது. இதையெல்லாம் செய்வதற்கு முன்னாலே இடையில அண்ணாமலை அவர்கள் அவசர அவசரமாக திருச்சியிலிருந்து டெல்லிக்கு போய்விட்டு வந்தார் என்பதை யாரும் மறக்க கூடாது. அப்படிங்கிறப்போ மேலிடத்தினுடைய உத்தரவும் ஆணையும் இல்லாமல் அண்ணாமலை எதுவும் செய்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா ரெண்டு தரப்பு வந்து நாங்க தான் அதிமுக, நாங்க தான் அதிமுக அப்படின்னு கிளைம் பண்றப்போ ஒரு தேசிய கட்சி அவங்க சட்டத்தின் வழியில ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. கடைசியா வந்த தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு, அதன்படி போகும். உச்சநீதிமன்றம் நாளைக்கு தீர்ப்பை எப்படி சொல்ல அதை அன்னைக்கு பார்த்துப்போம், அதன்படி பார்த்துக்கலாம். அப்படித்தான் ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியும். சோ சென்னை டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பின்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இடைக்கால பொதுச் செயலாளர். சென்னை டிவிஷன் பெஞ்சுடைய தீர்ப்பின்படி பொதுக்குழு கூட்டம் ஜூலை 11 நடந்த பொதுக்குழு கூட்டம் செல்லும். அன்றைக்கு எடுத்த அத்தனை முடிவுகளும் செல்லும். அந்த முடிவுல ஒரு முக்கியமான முடிவு, ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது, அதுவும் செல்லும். அப்படிங்கிறப்போ அண்ணாமலை அவர்கள் அந்த தீர்ப்பின் வழி நின்று முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தார். அந்த தீர்ப்பினுடைய ஸ்பிரிட்ல தான் இதுல வந்து இவர்களுக்கு வந்து ஓபிஎஸ் மேல அளவற்றம் மற்ற, அது வேற விஷயம், அது அவங்களுடையது. அவங்களுடைய பார்வையில
வந்து இப்போ மருது அழகராஜ் அவர்கள் வந்து ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் சொல்லலாம், எது வேணாலும் சொல்லிக்கலாம், கோர்ட் சொல்லல. ரெண்டு பேருக்கு டிஸ்பியூட் இருக்கப்போ நடுவாக இருக்கிறவங்க என்ன எந்த அடிப்படையில் முடிவெடுப்பாங்க, எது கிரைட்டீரியாவா இருக்கும்? உயர் நீதிமன்ற தீர்ப்பு அவங்க வந்து ஒரு கிரவுண்டா வச்சுக்கிறாங்க, அதை வந்து கைட்லைன்ஸா வழிகாட்டியா வச்சுக்க அதன்படி அவர் போறாரு. ஸோ அதன்படி அவர் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு முதல்ல போனார். இதுல என்ன தவறு? சரி, நான் ஒன்னே ஒன்று கேட்கறேன், இன்னொன்று சொல்லுகிறேன், எங்களுடைய கேண்டிடேட்டை விட்ரா பண்ண சொல்லி அழுத்தம் கொடுத்தார், அது இது. நான் ஒன்று ஒன்று கேட்கறேன், சரி, அவர் அழுத்தம் கொடுத்தாருங்க, நீங்க எங்க விட்ரா பண்ணீங்க? நீங்க விட்ரா பண்ணீங்க, சேலஞ்ச் பண்ணி நிக்க வேண்டியது தானே? உங்களை யாரு விட்ரா பண்ண சொன்னது? ஓபிஎஸ் வந்து நிர்பந்தித்தார்கள் அப்படி சொல்றீங்களே, ஓபிஎஸ் பிரஸ் மீட்டுக்கு பிரஸ் மீட், பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கேண்டிடேட்டை நிறுத்த வேண்டும், அப்படி அவர்கள் நிறுத்தினால் நான் என் கேண்டிடேட்டை நிறுத்த மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் தங்களுடைய வேட்பாளரை நிறுத்தப்படும் என்ற உறுதியான தகவல் எங்களுக்கு கிடைத்தவுடன் எங்களுடைய வேட்பாளரை திரும்ப பெற்றுக்கொள்ளும். இப்படி ஒரு மறைமுகமான அழுத்தத்தை ஓபிஎஸ் பிஜேபிக்கு ஏற்படுத்தியது ஏன்? நீங்க வந்து ஒரு அண்ணாதிமுகவுக்கு சொந்தம் கொண்டாடுறீங்க, சோ உங்க சம்பந்தப்பட்ட முடிவை நீங்க எடுங்க, நீங்க வேட்பாளரை களம் இறக்குவேன்னு சொல்லுங்க, இல்லாட்டி சொல்லாமல் போங்க, அது உங்க இஷ்டம். இன்னொரு கட்சி வந்து வேட்பாளரை இறக்கினால் நான் வந்து இறக்க மாட்டேன், அது இறக்கலைன்னா நான் இறக்குவேன். இதையே இந்த பிஜேபி எடுக்கிற திரை உங்களுக்கு எதற்காக தேவைப்பட்டது? அன்னைக்கு ஓபிஎஸ் அப்படி பேசலைன்னு சொல்ல முடியுமா? பிஜேபிங்கிற திரைக்கு பின்னால இருந்துகிட்டு ஏன் வாழை சுத்திக்கிட்டே இருந்தீங்க? அப்படின்னா இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பிஜேபி என்கிற திரை முழுக்க விலகி விட்டது என்று பொருள். கிட்டத்தட்ட பிஜேபி ஓபிஎஸ்ஐ கைவிட்டு விட்டது என்பதை ஓபிஎஸ் உணர்ந்து விட்டார் என்று பொருள். அதனால தான் அண்ணாமலையை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்களால் மோடி அட்டாக் பண்ணலாம் முடியாது, மத்திய அரசை அட்டாக் பண்ண முடியாது. இப்போ அண்ணாமலையை இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, அண்ணாமலையை அட்டாக் பண்றாங்க. பிஜேபி என்பது ஒரு கட்டுக்கோப்பான தேசிய கட்சி, அண்ணாமலை எடுக்கிற எந்த ஒரு முடிவும் தன்னிச்சையாக இருக்கவே முடியாது. ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு அசையும் ஜேபி நட்டாவுக்கு தெரிந்தே தீரும். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஒரு முடிவெல்லாம் அங்கே அதனுடைய ஸ்ட்ரக்சரே அப்படி. அப்படிங்கிறப்போ அண்ணாமலை முடிவெடுத்திருக்கிறார் என்றால், ஏதோ ஒன்று அவர் சொல்லியிருக்கிறார் என்றால், அகில இந்திய தலைமை அவ்வாறு சொல்லி இருக்கிறது என்று பொருள். அப்படின்னா இப்போ உண்மையில் என்னன்னா, அண்ணாமலையை எதிர்ப்பதன் மூலம் ஓபிஎஸ் அணியினர் பிஜேபியை எதிர்க்க தொடங்கி இருக்கிறார்கள். இதுதான் இதனுடைய உண்மையான பொருள். நான் தொடர்ந்து ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருக்கேன், இதில் கூட பிஜேபி நண்பர்கள் ஒரு சில பேர் எடப்பாடி அந்த அளவுக்கு நம்ப முடியாது, ஓபிஎஸ் எல்லாம் பரவாயில்லை, என்னமோ எடப்பாடி இப்போ என்னாச்சு, இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்ன விஷயம் இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடுத்தடுத்து நடந்து கொண்டே வருகிறது. இந்த விஷயத்தில் ஓபிஎஸ் விவரமா வாய் திறக்கலை, மற்றவர்களை வாய் திறக்க அனுமதித்திருக்கிறார். ஓபிஎஸ் அனுமதி இல்லாமல் மருது அழகராஜ் பேசியிருப்பார், ஏன் அவ்வளோ வேண்டாம், ஓபிஎஸ் அணியை சேர்ந்த முக்கிய தலைவர்களில் ஒருவர் கூப்பா கிருஷ்ணன், அவர் வந்து தந்தி டிவியில் கேள்விக்கு என்ன பதில் அதில் சொல்லுகிறப்போ, நாங்கள் அண்ணாமலையின் அடிமைகள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிரதமர் மந்திரியை மதிக்கிறோம், அதற்காக நாங்கள் அண்ணாமலைக்கு அடிமைகள் அல்ல. எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி கேண்டிடேட்டை விட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னு நண்பர் ஹரி அவர்கிட்ட கேள்வி கேட்க, அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், சரி அடிமைகள் இல்லை அப்படின்னா கேண்டிடேட்டை நிறுத்தியிருக்கணும்ல, ஏன் விட்ரா பண்ணீங்க சார்? விட்ரா பண்ணுங்கிற ஒரு வேண்டுகோள் தான் வச்சாரு, அந்த வேண்டுகோளை ஏற்கலாம் இல்லாட்டி நிராகரிக்கலாம், நீங்கள் நிராகரிச்சிருக்க வேண்டியது தானே, ஏன் வேண்டுகோளை ஏற்றீர்கள்? நல்லா தெரியும் ஓபிஎஸ் அவர்களுக்கு, அதாவது ஈரோடு கிழக்கில் கேண்டிடேட்டை நிறுத்தினால் என்னாகும்னு, 1000 ஓட்டு வாங்கினால் அதிசயம், அப்போ அவருடைய மக்கள் செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சு போகும், அவர் டோட்டலா எக்ஸ்போஸ் ஆயிடுவார். அதை தவிர்ப்பதற்காக அவர் வந்து விட்ரா பண்ணி கொண்டார். ஆனால்
இந்த ஓபிஎஸ் அணியினர் வந்து அண்ணாமலையை எதிர்க்க தொடங்கியிருக்கிறார்கள் இல்லையா. அப்போ இது எதுக்காக அப்படின்னா, அந்த ஈரோடு கிழக்கிலேயே ஒரு சொற்பமான வாக்காளர்கள் ஓபிஎஸ் ஆதரவில் இருக்கலாம். இப்போ திடீர்னு இப்படி எதிர்க்க தொடங்கியிருக்கோம்னோ இதெல்லாம் ஒரு இண்டிகேட்டர். அப்படின்னா அண்ணாதிமுக இரட்டை இலை சின்னத்தில் நிற்கக்கூடிய தென்னரசுக்கு யாரும் ஓட்டு போட்டுறாதீங்கன்னு அர்த்தம். இதை வெளிப்படையாக சொன்னால் அண்ணாதிமுகவின் எதிரி என்பது போல ஆகிவிடும். ஏன்னா கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப ரொம்ப வெளிப்படையா ஏடிஎம்கேக்கு எதிராக நீங்க பேச முடியாது. ஆனா இரட்டை இலைக்கு ஓட்டும் போயிடக்கூடாது. ஓபிஎஸ் ஆதரிக்கும் ஓட்டு ஒரு ஓட்டு கூட இரட்டை இலைக்கு போயிடக்கூடாது. ஆனா வந்து காங்கிரஸ் வேட்பாளர் திமுக ஆதரிப்பு காங்கிரஸ் வேட்பாளருக்கு போகலாம். அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. அப்போ அதை இண்டிகேட் பண்ணணும். இப்போ பிஜேபிக்கு எதிராக அண்ணாமலைக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக ஒரு எதிர்ப்பை முன்னெடுக்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கில் இருக்கக்கூடிய சொற்ப வாக்காளர்கள் ஒரு 1000-800 பேர் இருக்கலாம். அவர்களுக்கு கரெக்டாக மெசேஜ் போகும். ஸோ ஓபிஎஸ்னுடைய சப்போர்ட் இல்லை. அப்போ அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? யாரோ ஒருத்தருக்கு. பட் நிச்சயமாக ஏடிஎம்கே வேட்பாளருக்கு கிடைக்காது. அதை செய்வதற்காக எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து அண்ணாமலையை டிஎம்கே டார்ஜெட் பண்ணி கொண்டு இருக்கிறது. டிஎம்கே டார்ஜெட் பண்ணுறதுல கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா அண்ணாமலை வந்து நேரடியாக அதுக்கு எதிர்கட்சி. டிஎம்கேயை நிற்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்களை அம்பலப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. அதனால டிஎம்கே தலைமை இரிட்டேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. நியாயமான காரணங்கள் உண்டு. அதாவது அண்ணாமலையை கண்டு டிஎம்கே இரிட்டேட் ஆகிறதுக்கு நியாயமான காரணங்கள் உண்டு. இப்போ அதனால தான் அவர் எதிராக ரஃபேல் வாட்சு அது சம்மந்தமாக ரசீது உண்டா இப்படி போட்டுனா கரெக்டாக டார்ஜெட் பண்ணி அண்ணாமலையை மட்டுமே டார்ஜெட் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் டிஎம்கே அண்ணாமலையை டார்ஜெட் பண்ணுது. ஓபிஎஸ் சேர்ந்தவங்களும் அண்ணாமலை ஏன் டார்ஜெட் பண்ணுறாங்க? இங்க அண்ணாமலை எடுத்திருக்க முடிவுங்கிறது பிஜேபியோட முடிவு. இது தேசிய கட்சி. தனிச்சு தமிழ்நாடு யூனிட் தனியா ஒரு முடிவை அகில இந்திய தலைமைக்கு தெரியாமல் எடுக்க முடியவே முடியாது. எல்லோருக்கும் தெரியும். அப்படிங்கிறப்ப நீங்க டார்ஜெட் பண்றதுன்னா மொத்தமா பிஜேபியை குற்றம் சாட்டி கூட பேசலாம். ஏன் அண்ணாமலையை டார்ஜெட் பண்ணும்? ஏன் அண்ணாமலையை குறை சொல்லணும்? அதுக்கு என்ன காரணம்? இதுதான் ஓபிஎஸ் அணிக்கும் ஓபிஎஸ்க்குமே இயல்பாக அண்மை காலமாக இருந்து கொண்டிருக்கிற டிஎம்கே லைன் ஆஃப் திங்கிங். நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நான் இதுக்கு முந்தின காணொலியில் கூட ஒன்று சொன்னேன். திமுக கூட்டணி வேட்பாளரை சுலபமாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் அதிமுக வாக்குகளை பிளவுபடுத்தவும் சிதறடிக்கவும் ஓபிஎஸ் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப ரீசெண்ட் டேஸாக ஸ்டாலினை அடிக்கடி ஓபிஎஸ்னுடைய மகன் சந்தித்து கொண்டிருக்கிறார். இப்ப எப்படி டிஎம் அண்ணாமலையை கரெக்டா குறிவைக்குமோ அதே போல ஓபிஎஸ் அணியினர் அண்ணாமலையை குறிவைக்க தொடங்கியிருக்கிறார். ரெண்டுத்துக்கு அப்படியே சிமிலாரிட்டிஸ். அப்படின்னா இன்னைக்கு ஓபிஎஸ் அணி யாருடைய பி டீமாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப மூளையை போட்டு கசக்க தேவை. இதுல இன்னொன்னு, இவர்கள் வந்து ஓபிஎஸ் அணியை சேர்ந்த தங்களுடைய எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் வாரிசுகள் போல தாங்கள் தான் உண்மையான அண்ணாதிமுக அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஓபிஎஸ் முக்கிய தலைவர்கள் ஒருவர் கூப்பா கிருஷ்ணன். இப்ப கூட சொன்ன கேள்விக்கு என்ன பதில்ல, ஹரிட்ட ஹரியரன்ட்ட அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அதுல எத்தனை பேர் அந்த கேள்விக்கு என்ன பதில் பிரமோவை பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த பிரமோல கடைசி கட்டு என்ன போயிருக்கும் அப்படின்னா, அதாவது கடல்ல வைக்கப்பட இருக்கக்கூடிய பேனா சிலை பற்றி கேள்வி வருகிறது. இந்த பேனா சிலை சம்பந்தமா ஓபிஎஸ் நிலைப்பாடு ரொம்ப குழப்பமா இருக்கே அப்படின்னு ஹரிஹரன் கேட்கிறார். அதற்கு அடுத்தாப்புல வருது என்னன்னா, அதுல கூப்பா கிருஷ்ணன் சொல்லுகிறார், அவர்லாம் அதிமுகவுக்கு சொந்தம் கொண்டாடக்கூடியவர். அவர் சொல்லுகிறார், அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய உடலை மெரினால அடக்கம் பண்ணாம அவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புலயே அடக்கம் பண்ணியிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அப்படின்னு அவர் சொல்லுகிறார்.
கடலோரம் கலைஞருக்கு வைக்கக்கூடிய பேனா சிலை, அதுல ஓபிஎஸ் நிலைப்பாடு ரொம்ப குழப்பமா இருக்கு. கடற்கரையில ரெண்டு சமாதி இருந்தாவே போதும் என்று நினைத்தவன் தான். ஜெயலலிதாக்கெல்லாம் சமாதி வேண்டாம் நினைச்சீங்களோ? அம்மாவை அவர்கள் வீட்டுக்கு முன்னாலே அதிலே அவர் அடக்கம் செய்திருந்தார். இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்திருக்கும். என்ன ஆச்சரியம்னா, இது ப்ரொமோல எப்படியோ போயிடுச்சு இந்த ஒரிஜினல். அப்புறம் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அவங்க ஓபிஎஸ் தரப்புலேருந்தும் கூப்பா கிருஷ்ணன் நேரடியாக கெஞ்சினாரா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் டெலிகாஸ்டான அந்த ப்ரோக்ராமில் அந்த அவருடைய அந்த பதில் இல்லை. ஆனால் ப்ரொமோவில் போச்சு. ப்ரொமோ யாரில் போயிருக்கு? அது இன்றைக்கும் அவைலபிளாக இருக்கு. இதையெல்லாம் யாருமே கவனிக்க மாட்டாங்க, கவனிச்சிருக்க மாட்டாங்கன்னு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் தப்பு. நான் கேட்குறேன், அதிமுகவுக்கு உரிமை கொண்டாடுகிறவர்கள் ஜெயலலிதாவை அவமதிக்கலாமா? ஜெயலலிதா வீட்டுக்கு முன்னால புதைச்சிருக்கணும்னு யாரா சொல்லுவாங்களா? அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் ஓபிஎஸ் பின்னால அணிவகுத்து நிற்கிறார்கள். ஏன் ஓபிஎஸ்ஸே அந்த காலத்துல ஜானகி எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு பிளவுபட்டு இருந்தப்போ ஜானகி எம்ஜிஆர் அணியில இருந்தவர் தானே. அப்படின்னா இங்க உண்மையில என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாக ஓபிஎஸ் தரப்பினர் எக்ஸ்போஸ் ஆகி கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் யாரோ சிலராலே வெளியில இருக்கக்கூடிய ஏதோ சக்திகளால் இயக்கப்படுகிறாரோ என்கிற ஒரு ஐயம் இருக்கிறது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவங்க திடீர்னு அண்ணாமலை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்க கூட அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா இது பண்பாடு, நாகரீகம், விருந்தோம்பல் அப்படிலாம் தான் உடனே சொல்லியிருக்கணும்ல. இதை சொல்றதுக்கு 2 வாரம் டைம் ஏன் எடுத்துக்கணும்? அதனால இது தவறான புள்ளியில் ஒரு பயணத்தை ஆரம்பிச்சு அது தவறான பயணம் திருத்தி கொள்ளப்படாமலேயே தொடர்கிறது ஓபிஎஸ் தரப்புல. ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன், போன வருஷம் அக்டோபர் மாதத்தில் நாமக்கல் நடந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்தில் தங்கமணி பேசினார். ஓபிஎஸ்ட நாங்கள் வந்து தொடர்ந்து பேசினோம். பேசுகிறப்போ அவருக்கு இணை பொதுச் செயலாளர் பதவி தரோம் அப்படின்னு சொன்னோம். அவர் தன்னுடைய மகனுக்கு மத்திய அமைச்சர் பதவிக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதையும் எடப்பாடி பழனிசாமி சம்மதித்தார். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவர் வந்து எங்களோட ஒட்டமாட்டேன்னு சொல்லிட்டார் அப்படிங்கிறத தங்கமணி போட்டு உடைத்திருந்தார். அதையெல்லாம் சொல்லியிருந்தார். இந்த ஆஃபரை அப்படியே வாங்கிட்டு ஓபிஎஸ் வந்து பேராசைப்படாமல் இருந்திருக்கலாம். கட்சியில் அவருக்கு அவரை வந்து இன்னைக்கு கட்சியில் ஆதரிக்கிறதுக்கு ஒருவருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் மிகப்பெரிய ஆஃபர். இதை அவர் ஏற்றுக்கொண்டு இருந்திருக்கலாம். கடைசியில் மொத்தத்தில் கோட்டை விட்டார். யார் யாரோ இயக்குறாங்க, அவர் என்னமோ நடக்கும்னு நம்பிக்கிட்டு அவரும் இயங்கி கொண்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.